நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் தொன்னூற்றி ஐந்தாவது பகுதி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பானது இதில் பேசிய பிரதமர் அமைதி ஒற்றுமை நீடித்த வளர்ச்சி போன்ற உலகளாவிய சவால்களுக்கு இந்தியாவிடம் தீர்வுகள் உள்ளன என்று தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களிடையே கலந்துரையாடி வருகிறார் அந்த வகையில் இன்று தொண்ணூத்தி ஐந்தாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்று தமது எண்ணங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்டார் தெலங்கானா நெசவாளர் ஹரிபிரசாத் என்பவர் ஜி இருபது மாநாட்டிற்கான லட்சணையை தமக்கு கைகளால் நெய்து அனுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் இவருக்கு பாராட்டு தெரிவித்தார் உலக நன்மை மீது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் ஒற்றுமை சுற்றுச்சூழல் தொடர்வான புரிந்துணர்வு ஆகட்டும் அல்லது நீடித்த வளர்ச்சி ஆகட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருப்பதாக தெரிவித்தார் तेलंगाना के राजन्ना सिरसिला जिले में एक बुनकर भाई हैं एल्दी हरिप्रसाद गारू उन्होंने मुझे अपने हाथों से G20 का यह लोगों बुन करके भेजा है शानदार उपहार देखकर तो मैं हैरानी रह गया हरिप्रसाद जी को अपनी कला में इतनी महारत हासिल है कि वो सबका ध्यान आकर्षित कर लेते हैं हरिप्रसाद जी ने हाथ से बुने जी ट्वेंटी के इस लोगों के साथ ही मुझे चिट्ठी भी भेजी है इसमें उन्होंने लिखा है कि अगले साल जी ट्वेंटी शिखर सम्मेलन की मेजबानी करना भारत के लिए बड़े ही गौरव की बात है देश की इसी उपलब्धि की खुशी में उन्होंने जी ट्वेंटी का यह लोगो अपने हाथों से तैयार किया है बुनाई की यह बेहतरीन प्रतिभा उन्हें अपने पिता से विरासत में मिली है और आज वे पूरे पैशन के साथ इसमें जुटे हुए हैं। ओरे 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 भूमि, है औरे நமது இலக்கு என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் அமைதி கிடைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் மாநாடு தொடர்பாக விவாதங்கள் மற்றும் போட்டிகளை நடத்த முன்வருமாறு கல்வியாளர்களை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டார் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து அண்மையில் விக்ரம் எஸ் ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை நினைவு பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சாதனை

काफी कम है कम कीमत में विश्व स्तरीय स्टैंडर्ड स्पेस टेक्नोलॉजी में अब तो ये भारत की पहचान बन चुकी है इस रॉकेट को बनाने में एक और आधुनिक टेक्नोलॉजी का इस्तेमाल हुआ है आप ये जानकर हैरान रह जाएंगे कि इस रॉकेट के कुछ जरूरी हिस्से 3D प्रिंटिंग के जरिए बनाए गए हैं सही में विक्रम एस के लॉन्च मिशन को जो प्रारंभ नाम दिया गया है, वो बिल्कुल फिट बैठता है। ये भारत में प्राइवेट स्पेस सेक्टर के लिए एक नए युग के उदय का प्रतीक है। ये देश में आत्मविश्वास से भरे एक नए युग का आरंभ है। विनवली तोड़िल नुपम कंडुपरीपुगल उलिटवेगल कुरिते ताम यरकने वे अधिकम आगे उरेयाडी रुपए आगे कुरिप இமாச்சல பிரதேசத்தின் பனிப்பொழிவு பகுதியிலிருந்து தொழில்நுட்பம் மூலம் மக்களை சென்றடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் நூதன கண்டுபிடிப்புகள் வாயிலாக கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவைகளை நாட்டு மக்கள் சாத்தியமாக்கி வருகிறார்கள் என்று கூறிய பிரதமர் ஒரு சின்ன ஒலிக்குறிப்பை வெளியிட்டார் பாரி ஜான வைஷ்ணவ ஜனதோ தேர் பாரி ஜான ரே பர தூக்கே உப்பு கரு கரே தோயே மன அபிமான நானே நீங்கள் கேட்ட இந்த பாடல் கிரேக்க நாட்டு பாடகரான கான்ஸ்டான்டினோஸ் கலாய்டிசிஸ் பாடிய பாடல் என்றும் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் ஐம்பதாவது பிறந்த நாள் விழாவில் இவர் பாடியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்தியா வந்து செல்லும் இவர் சங்கீதத்தின் தோற்றம் ராகங்கள் தாளங்கள் உள்ளிட்டவைகள் குறித்தும் சங்கீதத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகளின் பங்களிப்புகள் குறித்தும் ஆய்வு செய்துள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு இசை கருவிகளின் ஏற்றுமதி மூன்றரை மடங்கு உயர்ந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் வேதங்களில் சாமவேதமே நமது பல்வேறு இசை வடிவங்களின் ஊற்றுக்கண் என குறிப்பிட்ட பிரதமர் அன்னை சரஸ்வதியின் வீணையையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குழலையும் சுட்டிக்காட்டினார் இசையானது அனைத்து இடங்களிலும் பரவி விரைவி கிடப்பதாக கூறிய பிரதமர் இந்த இசை உடலுக்கு மட்டும் ஓய்வளிப்பதில்லை மனதிற்கும் மகிழ்ச்சி தருகிறது என்றார்